வணக்கம் தமிழ் மக்களே இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க ரங்குன் படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தற்போது இவரது இயக்கத்தில் நடிகை சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஓராவது படமான அமரன் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடிக்க ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார் உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் சோனி பிக்சர்ஸ் பிலிம்ஸ் இந்தியா ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இணைந்து அமரன் படத்தை தயாரித்துள்ளது மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையக்கதையாக கொண்டு அமரன் படம் உருவாக்கப்பட்டுள்ளது முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக சிவகார்த்திகேயன் கடுமையாக உடல் பயிற்சி செய்யும் வீடியோவை படக்குழுவினர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டனர் அந்த வீடியோவில் சிவகார்த்திகேயின் கடின உழைப்பை கண்ட ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அமரன் படத்தின் டீசர் வெளியாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமரன் படக்குழுவினர் சல்யூட் மேஜர் முகுந்த் என்ற வீடியோவை வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் மேஜர் முகுந்த் வரதராஜன் பிறப்பு அவரது ராணுவ கதை இராணுவத்தில் அவர் செய்த வீர சாகசங்கள் என அவரின் வாழ்க்கை வரலாறு மிக தெல்ல தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ வெளியீட்டை முன்னிட்டு நடிகை சிவகார்த்திகேயன் தனது எக்ஸ்தலத்தில் காற்று அசைவதால் தமது தேசிய கொடி பறப்பதில்லை அதை பாதுகாக்க உயிரை விட்ட அனைத்து வீரர்களின் கடைசி மூச்சில்தான் தேசிய கொடி பறக்கிறது என்று பதிவிட்டிருந்தார் விரைவில் அமரன் படத்தின் ரிலீஸ் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்